எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சினிமா அப்படி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம அருண் விஜய் அவர்கள் நடிக்கிற யானை இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் டேட் இப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த யானை படத்துக்கான டீசர் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம வீடியோல பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சிம்புவுக்கு ஜோடியா அதித்தி சங்கர் வந்து ஒரு புதிய படத்துல நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் இவரோட படத்துக்கு வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து இசை வந்து அமைக்க போறாரு. இதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம். டேரக்டர் ஹரியோட டேரக்ஷன்ல நம்ம அருண் விஜய் அவர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா யானை படத்துல இருந்து நடிக்கிறாரு. மேலும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர், ராதிகா, யோகி பாபு, சமுத்திரகனி, அதுக்கப்புறம் வந்து அம்மு அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. இந்த யானை படத்துக்கு நம்ம ஜி வி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து இசை வந்து அமைக்கிறாரு. இப்போ வந்து யானை படத்துக்கான டீசர் ரிலீஸ் டேட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான டீசர் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வர December 23 இந்த படத்துக்கான டீசர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த யானை படத்துக்கான டீசர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிம்பு அவர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு, பத்து தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்கள்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு. அடுத்ததான் டேரக்டர் கோகுல் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டேரக்ஷன்ல கொரோனா குமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா நடிக்க போறாரு. இப்போ வந்து என்ன செய்தி வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி, இந்த கொரோனா குமார் படத்துல நம்ம சிம்புவுக்கு ஜோடியா அதித்தி சங்கர் அவங்க இந்த படத்துல சிம்புவுக்கு ஜோடியா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம அதித்தி சங்கர் அவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்த்தியோட விருமன் படத்துல கார்த்திக் ஜோடியா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சிம்புக்கு ஜோடியா கொரோனா குமார் படத்திலையும் அவங்க வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயம் ரவியை வச்சு கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா நடிக்க போறாரு. இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இப்போ வந்து என்ன அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இசை வந்து அமைக்க போறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கான சாங்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவு கைஸ் தேங்க்யூ. இந்த மாதிரி என்ன சினிமா அப்டேட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.